டிஎம்எஸ் வந்து ஒரு சகாப்தான், அதை பத்தி சொல்றதுக்கு வந்து நம்மளுடைய எனக்கு தகுதி கிடையாது. நிறைய பாடல்களை ரசிச்சிருக்கோம். ஆனா வந்து ஒரு பாடல் இப்ப நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது நினைவு வந்தது, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு கேள்வி பதில் மாதிரி இருக்கும். இந்த காதலன் வந்து சந்தேகப்பட்டு காதலை கேட்குற மாதிரி, நீ வரும் வழி மீது விழியத்து யார் உன்னை கண்டார், உன் வளை கொண்ட கரம் மீது பரிசன்ன தந்தார்னு கேட்பார் ஒன்னொன்னா. அப்போ வந்து அதுக்கு வந்து அந்த அம்மா பதில் சொல்லும், வந்து பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத, நான் வளை கொண்ட கையால் மெதுவாக மூட, என் மலர் கூந்தல் அலைப்பாய்ந்த மேகங்கள் அழக, நான் விரைந்தோடி வந்தேன் உன்னிடம் ஒரு உண்மை கூறன்ட்டு. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கருத்து, அந்த பாட்டு, அந்த டிஎம்எஸ் சுசிலாவோட இது என்றுமே நினைவு. இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இது ஒரு சாம்பிளுக்கு சொன்னேன். பாசமலர் பாடத்தில் பாடிய பாடல்களை இன்றைக்கி நாங்கள் கேட்கும்போது சகோதர பாசத்தினுடைய ஒரு உயர்வே எடுத்து காட்டியிருக்கிறது. அதை பார்க்கும்போது இன்றைக்கி அதை கேட்குற பாடு, நான் அண்ணன் தங்கை உறவு வந்து ரொம்ப மேம்படுத்தி அவருடைய பாடல்கள் வந்து அதுக்கு உயிரோட்டத்தை கொடுத்துருக்குது. நான் என்னுடைய சகோதரிகள் அந்த பாடல்களை பார்க்கும்போது என்னுடைய உடன்பிற சகோதரிகளுக்கு பாடின மாதிரியே நான் அந்தளவுக்கு அதை ஃபீல் பண்ணுவேன் அந்த பாடல்களை கேட்கும்போது. அந்த பாடல்கள் காலத்து அழியாத பாடல்கள் நிறையா பாடியிருக்காரு. அவருக்கு வந்து இன்னும் நீண்ட காலம் இருந்திருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு இது, நமக்கெல்லாம் ஒரு இழப்பு மாதிரி அவர் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கி அவருடைய பாடல்களை வந்து நம்மளுடைய பசுமையான நினைவுகளை அந்த பாடல்களை விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதோ எந்த தெய்வம் முன்னாளே, நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ எந்த தெய்வம் நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். இதோ எந்த தெய்வம் சிரிப்பின்
வாழ்கிறார், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். இதோ எந்தன் தெய்வம் முன்னாளே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டே. எனக்கு பழைய பாடல்கள்னாலே வந்து டிஎம்எஸ்ஸுடைய பாடல்கள் தான் பிடிக்கும். வேறு நியூ சாங்ஸ் வந்து நான் எந்த காலத்துலேயுமே கேட்டதே கிடையாது, கேட்க போகிறதும் கிடையாது. அதனால் பழைய பாடல்களில் டிஎம்எஸ்ஸுடைய பாடல்கள் தான் எனக்கு மேக்ஸிமம் வந்து பிடிக்கும். ஆடியோ வந்து அதிக லெவலில் வச்சு பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரே பாட்டு எனக்கு பழைய பாடல்களில் டிஎம்எஸ்ஸுடைய தான். படகோட்டிலிருந்து தரைமேல் பிறக்க வைத்தான் அந்த பாடலை கேட்டால் இன்னுமே நம்மளெல்லாம் மெய்சிலுக்க வைக்கும். அதோட அவர் பழைய நடிகர்கள்லேருந்து புது நடிகர்கள் வரைக்கும் இப்போ உருவாக்கி விட்டுருக்காரு. அவர் பாடலை கேட்டாலே அவர் இல்லைனாலுமே அவர் இருக்காருன்ற உணர்வு நமக்கு தோன்ற மாதிரி இருக்கும். டிஎம்எஸ் வந்து கிரேட் சிங்கர் தான் சொல்லணும். அவரோட வாய்ஸ் வந்து எம்ஜிஆருக்கு தனியாகவும் சிவாஜிக்கு தனியாகவும் தனித்தனி வாய்ஸ் காட்டி எம்ஜிஆர் சாங்ஸையும் சிவாஜி சாங்ஸையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு அடி வயிற்றுலேருந்து பாடுறது எம்ஜிஆருக்கும் தொண்டையிலேருந்து பாடுறது சிவாஜிக்கும். மெலோடிஸ் எக்கச்சக்கமாக பாட்டிருக்கார் சிவாஜிக்கு. இஸ் வெரி குட் சிங்கர் அண்டு மூன்று தலைமுறையும் ரசிக்கக்கூடிய ஒரு பெரிய பாடகர். ஒரு பக்கம் பார்க்கிற ஒரு கண்ணை சாக்கிற அவன் உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிற சிரிக்கிற சிரிக்கிற. ஒரு பக்கம் பார்க்கிற ஒரு கண்ணை சாக்கிற அவன் உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிற சிரிக்கிற சிரிக்கிற. ஆடைய திருத்துற அள்ளி அள்ளி சொல்லுகிற ஆடைய திருத்துற அள்ளி அள்ளி சொல்லுகிற அறகுற வார்த்தை சொல்லி பாதிய முழுங்குற அறகுற வார்த்தை சொல்லி பாதிய முழுங்குற. பின்னல முன்ன விட்டு பின்னி பின்னி காட்டுற பின்னாலே தூக்கி விட்டு கையாலே இழுக்கிற. பூ போல காலெடுத்து பூமியே அளக்கிற பொட்டொன்னு துள்ளி துள்ளி சிட்டாக பறக்கிற. நிலையில கைய வச்சு நிக்கிற நிமிடுற நிலையில கைய வச்சு நிக்கிற நிமிடுற. நிறுத்தி மூச்சு விட்டு நெஞ்சை தாளாட்டுற நெஞ்சை தாளாட்டுற. ஒரு பக்கம் பார்க்கிற ஒரு கண்ணை சாக்கிற அவன் உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிற சிரிக்கிற சிரிக்கிற. நிலத்திலே கோலம் போட்டு காட்டுற கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிற. காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுற கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிற. கண்களை மூடி மூடி ஜாடை கொஞ்சம் காட்டுற கண்களை மூடி மூடி ஜாடை கொஞ்சம் காட்டுற. கறந்த பால நான் கொடுத்த கைய தொட்டு வாங்குற என் கைய தொட்டு வாங்குற. கை விரல் பட்டதுமே பால் சொம்பு கொழுங்குது கையிலே இழுத்து விட்டு பாலோடுங்குது. ஒன்ன போல எண்ணி எண்ணி எங்கிட்ட மயங்குது ஒன்ன போல எண்ணி எண்ணி எங்கிட்ட
மயங்குது உன்முகம் பார்த்ததுந்த உண்மையெல்லாம் விளங்குது ஒரு பக்கம் பார்க்கிற ஒரு கண்ணை சாக்கிற அவ உபத்தை கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிற 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 டிஎம்எஸ் பாடல்ல வந்து எனக்கு இந்த முருகன் பாடல்கள் அவர் இன்னும் காலத்தால் அழியாத பாட்டு அது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி வசந்த மாளிகையில் யாருக்காங்கிற பாட்டு வந்து எந்த காலமும் யாரும் மறக்க முடியாத ஒரு நல்ல பாட்டு. டிஎம்எஸ்னுடைய பாடல்களை வந்து இளம் வயதிலேயே கேட்டு ரசித்த ரசிகர்களில் கோடானு கோடி ரசிகர்களில் நானும் ஒருவன். அவருடைய அற்புதமான பாடல்களை எல்லாம் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். எப்பொழுதுமே வந்து மனதில் வந்து இனிமையாக இசைத்து கொண்டே இருக்கக்கூடிய பாடல்கள். அதிலும் அவருடைய தத்துவ பாடல்கள் என்பது மிக அற்புதமான பாடல்கள். இரவு 9 மணிக்கு பிறகு அவருடைய தத்துவ பாடல்களை கேட்கும் பொழுது ஏற்படக்கூடிய சுகமே தனி. அதிலும் அவருடைய பாடலில் அந்த 6 மனமே 6 என்ற பாடல் நல்ல அற்புதமான கருத்துக்களை எல்லாம் உடையது. அதுபோல் வந்து அவர் நடித்த படங்களிலும் பாடல் தான் இப்படி பாடுவார் என்று பார்த்தால் அவருடைய பாடங்கள் அவர் நடித்த படங்களில் அவருடைய நடிப்பு வந்து நமக்கு வந்து மனதை உருக்குவதாக அமையும். நமக்கு நல்ல கருத்துக்களை வழங்கக்கூடிய அற்புதமான அருணகிரிநாதர் போன்ற படங்கள்லாம் அவருடைய படங்களை எப்பொழுது வேண்டுமானும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய சகாப்தம் டிஎம் சவுந்தரராஜன். அவர் பெயரையே வந்து அவர் அழகாக உச்சரிப்பார். எங்களுடைய நம்மளுடைய வானொலி நிலையத்துக்கெல்லாம் அவர் வந்து பேட்டி கொடுக்கும்பொழுது அவர் பேர் சொல்லுவார், டிஎம் சவுந்தரராஜன் அப்படின்னு அழகாக சொல்லுவார். அவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். அது நடந்து விட்டார் நாடாடையிட்டார் அது நடந்து விட்டார் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் உடல் உழைக்கச் சொல்வேன் அதை பிழைக்கச் சொல்வேன் அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன் நாளானே இட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் நாடாடையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் Thank you.
உண்மைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடம் திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நாராயணிட்டார், அது நடந்து விட்டார். இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஆஹா, முனைவர் வி பி எம் சங்கர் தலைமையில், முனைவர் பழனிசெல்வி சங்கர் வழிகாட்டுதலில், வி பி முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர், வி பி எம் எம் ஐடி பார்க், வி பி எம் எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், வி பி எம் எம் பொறியியல் கல்லூரி, வி பி எம் எம் கல்வியியல் கல்லூரி, வி பி எம் எம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, வி பி எம் எம் செவிலியர் கல்லூரி, வி பி எம் எம் ஆர்கிடெக்சர் கல்லூரி, வி பி எம் எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, வி பி எம் எம் ஏரோ கிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக வி பி எம் எம் மெடிக்கல் பவுண்டேஷன். எல்லாம் நிறைந்தது, மகளிர் கல்விக்கான சிறந்தது. வி பி எம் எம் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசியில் 0456328911111, 0456328911. வாருங்கள் பெண்களை, ஜெயித்து காட்டுவோம். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மாளிகைத்தான் கண்ணியன்னு சொல்லி அந்த பாடல் வந்து நான் எப்போ கேட்டாலும் எனக்கு வந்து என்னை வந்து அந்த மயக்கிடும். அந்த அளவுக்கு வந்து டிஎம் சௌந்தரராஜன் அப்படின்னு சொன்னாவே, அவர் மறைஞ்சாலுமே இன்றும் அவருடைய புகழ் பேசப்படுது. அப்படின்னா அந்த காலத்தில் செய்த அவர் சாதனை தான். இப்போ வர பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே ஒரு ஒரு நாள் இருக்குது, ரெண்டு நாள் இருக்குது நம்ம மனசில், அது நான் மூணாவது நாள் இது நம்ம விட்டு பெரிய விளைகிறது. ஆனால் அவர் பாடிய பாடல் அத்தனையுமே என்னை ரொம்ப கவர்ந்துருக்குது. அவருடைய பாடல் கேட்காம எனக்கு வந்து தூக்கமே வராது. அந்த அளவுக்கு வந்து என்னை ஈர்த்தவர் வந்து டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள். டிஎம்எஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல அவரோட கம்பீரமான குரல் தான் ஞாபகத்துக்கு வரும். காதல் பாடலானாலும் சரி, சோக பாடலானாலும் சரி, அதே போல் பக்தி பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே டிஎம்எஸோட அவரோடு சேர்ந்து நாமளும் பாடுற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கே வந்துடும். காதல் பாடல்கள் அப்படின்னா, நான் பார்த்ததிலே அழகு சிரிக்கின்றது, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. பழைய பாடல் அப்படிங்கிறப்போ முதல்ல நம்மளோட நினைவுக்கு வரக்கூடியவங்க டிஎம்எஸ் தான். அவள் தாகம் என்று சொன்னாள்,
நான் கண்ணந்தனியாய் நின்றிருந்தேன் அவள் மோகம் என்று சொன்னார். என்ன கொடுத்தா என்ன பொருந்தா போய்விடும் என்றார். ஒன்று கேட்டா என்ன கொடுத்தா என்ன பொருந்தா போய்விடும் என்றார். கொஞ்சம் பார்த்தால் என்ன பொறுத்தால் என்ன மறந்தா போய்விடும் என்றால். கொஞ்சம் பார்த்தால் என்ன பொறுத்தால் என்ன மறந்தா போய்விடும் என்றால். நான் மாந்தாப்பில் நின்றிருந்தேன் அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். அது கொடுத்தால் வாங்கவில்லை இந்த கண்ணம் வேண்டும் தெரிஞ்சுக்கிட்டா.